الحمد لله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்து சொன்ன அனைவர் மீதும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையால் மற்ற இடங்களிலே ஒரு நோன்பு முந்தி கொண்டிருந்தால் கூட, இந்த தடவை தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நோன்பு ஆரம்பித்திருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, ஏன்னா எல்லா கண்களுக்கும் பிறை தெரிந்துவிட்டது. தெரியலைன்னா அதுக்கு ஒரு குழப்பம், அங்கே தெரிஞ்சா இங்கே தெரிஞ்சா இங்கே தெரிஞ்சா அங்கே தெரிஞ்சா அங்கே தெரிஞ்சதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காலையில் 3:30 எழுந்திரிச்சு என்னாச்சு நோன்பா நீ சகர் செய்யுங்க அப்படிம்பாங்க. சில பேர் வந்து சுபோதில் நம்ம வந்திருப்போம், வந்தோடனே நோன்பு வைக்கலையா நீங்கள் நோன்பா? ஆமாம், தெரியாதா உங்களுக்கு 4 நோன்பு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள் எதிர்பார்க்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய அருள் செறியக்கூடிய இந்த மாதம், அல்லாஹ் அருளை மென்மேலும் சொரிய வேண்டும். அவனிடம் இருகரம் ஏந்துவோம், முழுமையாக அவனிடம் நம்மை ஒப்படைப்போம். இந்த மாதம் என்பது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய மாதம் அல்ல, எல்லா அருளையும் பெற்றிருக்கக்கூடிய மாதம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனை இந்த மாதத்தை தான் இறக்கி அருளினேன் என்று சொல்லியிருக்கிறான். அதை வரலாற்றோடையே நாம் பார்க்கிறோம். ஆனால் அத்தனையும் பொருந்திய இந்த மாதத்தில் நம்மளுடைய கேளிக்கையான பேச்சுகள் மூலியமாக கடந்து விடுவோம் என்றால், அருள் செறியக்கூடிய இந்த மாதத்தை நாம் இழந்து விடுவோம், எப்போதுமே இழந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம்மளை சுற்றி எல்லா சீரழிவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாத்தின் மீதும் கவனம் சென்று கொண்டிருக்கிறது. முதல்லையாவது ஊருக்கு வெளியில் தான் சைத்தான் இருப்பான் அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் தேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஊருக்கு வெளியில் இருந்த சைத்தான் வந்து டிவி பெட்டிங்கிற பேரால் நடு முத்தத்துக்கு வந்தான். அப்புறம் என்னடா அப்படின்னா வந்து நடு முற்றத்தில் வந்தால் கூட எல்லோரும் உட்காந்து பார்க்குறப்ப எல்லாத்தையும் பார்க்க முடியாதே அப்படின்ட்டு பெட்ரூமுக்கு பெட்ரூம் ஒரு டிவி வந்துச்சு. அதை டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த கம்ப்யூட்டர் மயமாக அப்படியே கொஞ்சம் இந்த உள்ளகம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பித்த உடனே என்னடா அவ்வளோ பேர் கம்ப்யூட்டருக்கு மாறினான், கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு பாஸ்வேர்டை போட்டு வச்சு லாக் பண்ணிக்கிட்டான், அவன் மட்டும் பார்க்குற மாதிரி பண்ணிக்கிட்டான். ராத்திரி 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மட்டும் ஆன் ஆகியிருக்கும், பசங்க ரூமில் வேறு ஏதோ ஓடிக்கிட்டுருக்கோம். இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நடந்தேறிய பின்பு, இப்போது நீங்கள் ஏன் அவ்வளோ ஏன் கஷ்டப்படுறீங்க, உங்கள் கையிலேயே நாங்கள் கொடுத்துட்றோம், உள்ளங்கையில் உலகம் என்ற ரீதியில் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்துட்டாங்க. உள்ளங்கையில் கொண்டு வந்தால் என்ன, நீங்கள் நான் எல்லோரும் குள்ளும்
குள்ளும். இதில் யார் வந்துலாம் நீங்கள் அதெல்லாம் இல்லை நான் அப்படிலாம் இல்லை. யாராவது ஒருத்தன் பெட்டன் போன் வச்சுருந்தா அவன் ஆதிகாலத்து வாசியாக பார்க்கப்பட்டான். ஏன்னா பெட்டன் போன்லாம் வைக்கிறலாம் இப்போது ஃபேஷனே கிடையாது. அப்போ எல்லாமே பூக்காரி முதற்கொண்டு ஏன் ராப்பிச்சு எடுக்கிற பிச்சைக்காரன் முதற்கொண்டு நல்ல அழகான செல்ஃபோன் வச்சுருக்கான். உங்கள் வீட்டில் என்ன குழம்பமாக இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு தான் நிலைமை போயிட்டுருக்குது. ஆனால் அந்த செல்ஃபோன் எதுக்கு உதவுது அதுதான் முக்கியம். இந்த ரம்ளானுடைய காலகட்டத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலகட்டங்களிலுமே அந்த செல்ஃபோன் நன்மைக்கு உதவினால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் இந்த ரமலானில். அது தீமைக்கு உதவுனா கண்டிப்பாக நாம் எல்லாத்தையும் துளைத்து விடுவோம், நம்மளுடைய வாழ்க்கையை துளைப்போம், எல்லாத்தையும் துளைப்போம். ஏன்னா அவ்வளவு கெடுதிகள் அதில் இருந்து கொண்டிருக்கு. நீ விரும்பாட்ட கூட நீ பாருறாங்கிறான். நீ யூடியூப்ல போய் ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும் அப்படின்னு யூடியூப்புக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு வைங்க, நீ ஒரு பயானியே பார்ப்பீங்க, ஒரு நல்ல பயானை பார்த்துட்டு இருப்பீங்க, திடம்னு உள்ளேருந்து வெளில வரும், என்னென்னமோ வரும். என்னதான் நம்ம மனதை கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே அடக்கி கொண்டு எவ்வளோ காப்பாற்றுறா அப்படின்னா கூட சைத்தான் வந்து ரொம்ப வேகமாக இருக்கான். என்ன அல்லாட்டை சவால் விட்டுவேன் இல்லையா, அதனால் சைத்தான் வேகமாக இருக்கான், நம்மளை வழிகெடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் நமக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான், விலங்கிடப்படுகிறதுங்கிறான். சைத்தான்கள் விலங்கிடப்படுதுங்கிறான். விலங்கிடப்படுதுன்னா அப்போ சைத்தான்லாம் விலங்க போட்டுருவான் அல்லாஹ், அதனால் நம்ம இது பார்த்தா தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. விலங்கு போட சொல்கிறது உங்களை தான் போட சொல்கிறோம், நீங்கள் தான் சைத்தானை அடக்கணும், உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும், அவன் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒரு காட்டறிப்பி வந்தார். சைத்தான் இருக்கிறான் சைத்தான் இருக்கான்னு சொல்கிறீங்களே, யார் ரசூலுல்லாஹ், சைத்தான் எங்கே இருக்கான்னு கேட்டார். சைத்தான் எங்கே இருக்கிறான் அவர் கேட்டார். அவர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்கள் இரத்த நாணங்கள் எங்கே எங்கே ஓடுகின்றனவோ அங்கே எல்லாம் சைத்தான் இருக்கிறான், சைத்தான் வீட்டில் இருக்கிறான். அவர் திருப்பி கேட்டார், யார் ரசூலுல்லா உங்கள்கிட்ட மாண்ட? ரசூலுல்லா சொன்னாங்க, ஆம், என்னிடமும் இருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு கீழ் இருக்கிறான், எனக்கு கீழ் இருக்கிறான், நான் அவனை அடக்கி வைத்திருக்கிறேன், நான் அவனை ஒடுக்கி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே ரசூலோடையே சைத்தான் இருப்பான் என்றால் நாம் எம்மாத்திரம். இந்த ரமலானை சிறப்போடு கழிப்பதற்கு அதையும் கூட சரியான வழியில் பயன்படுத்துங்க. கூடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கத்தி இருக்கு பாருங்கள், பழத்தையும் அறுக்கலாம் கழுத்தையும் அறுக்கலாம், அதுவும் செல்ஃபோன் அதே தான். நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அதை பழத்தை அறுப்போம், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா நம்ம தலையை நம்மளே அறுத்துக்குவோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்று ரமலானை பொறுத்த மாத்திரத்திலே நாம் ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு தலைப்பெடுத்து போய் கொண்டிருக்கிறோம். நிறைய 13 வருடங்கள் 13வது வருடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடத்திலே ஒவ்வொரு தலைப்பு என்பது ஒரு சிறப்புக்குரியதாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி போகக்கூடிய அந்த தலைப்பு, அந்த தலைப்பின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்போ எல்லா தலைப்பும் பேசுனீங்களா அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடியதும் உண்டு. என்ன இன்ட்ரடக்ஷனே வந்து தலைப்பிலேயே கொண்டு போய் இன்ட்ரடக்ஷனை முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் உண்டு. ஏன்னா ஒரு ஒரு நாள் கடந்த பின்பு எல்லாமே வந்து அடுத்தடுத்து நாம் சொல்லுகின்ற விஷயங்களை பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுட்டு நேரடியாக களத்துக்கு வந்துடுறேன். இப்போ எடுத்திருக்கிற டாபிக் வந்து முஹாத்தன் மூமினி, நம்பிக்கையாளர்களுடைய தாய்மார்கள். நம்ம அதைத்தான் டாப்பிக்கை எடுக்கிறோம், அந்த டாப்பிக்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முகாத்தன் மூமின், மூமின்களுடைய தாய்மார்களும் நபி தோழியர்களும்
இந்த தலைப்பு சென்ற வருடம் இதே மாதிரித்தான ஒரு தலைப்பு இருந்த மாதிரி யாவத்தில் இருக்குது. அப்படின்னா அது நபி தோழர்களும் தோழியர்களுங்கிற தலைப்பு. அதில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். அதுலேயும் கூட முஹாஜிர் முஃமினீன்களை பார்த்துருக்குறோமே, அதை பார்த்தோம். அவசரகதியில் பார்த்து விட்டு சென்றிருக்கிறோம். முழுமையாக நாம் உள்வாங்கி செல்லலை. அதுக்காக தான் லைட்டாக தொட்டு 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 காட்டுறேன். இதில் மிக முக்கியமான தாயில் முதன்மையான தாய் யாருன்னா ஹைஜா ரலாத்தாலும் உலகத்துக்கே தெரியும். அவங்க பண்ண தியாகத்தை பற்றி பேசவே தேவையில்லை, நிறைய பேசிட்டோம். அவ்வளோ தியாகம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை முழுமையாக நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எல்லாமாக இருந்தார்கள், சகலமாக இருந்தார்கள். பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அள்ளி அள்ளியும் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி அவர்கள். அவங்களுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்குறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கணவரா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ எத்தனாவது கணவர்? ஹைஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது கணவர். இதே கொஞ்சம் நமக்கு ஆச்சரியமாக தென்படும். அப்படியா நம்ம அப்படி இப்போ அப்படி நினைக்கலையே, அப்படி பார்க்கலையே நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களுக்கு வந்து முதல் மனைவி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்க தான். எல்லாருக்கும் மறுபடியும் முதல்லேருந்தே சொல்ல வேண்டியது இல்லை. 25 வயசு, இவங்களுக்கு 40 வயசு, இவங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க, நம்பிக்கையாளராக இருக்கிறாங்க, நல்ல மனிதராக இருக்கிறாரே, இவரை ஏன் நாம் மனமுடித்து கொள்ளக்கூடாது என்ற ரீதியில் தான் ஹைஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முதல்ல இவங்களை மனமுடித்து கொள்ள விரும்புகிறாங்க. அப்படிதான் மனமுடிக்கிறாங்க. ஆனால் முதல் கணவருக்கு பார்த்தீங்கன்னா உம்மு முஹம்மத் என்று ஒரு பெண் குழந்தை முதல் கணவருக்கு. இரண்டாவது கணவருக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண்மக்கள். அதில் ஹலால் ஹலாலா ஹிந்த் என்று 2 ஆண்மக்கள், 1 மகள் இரண்டாவது கணவருக்கு. அவருக்கு அந்த பெண்ணுக்கு பேரும் கூட ஹிந்த் அண்ட் ஸைனும் என்று அழைப்பார்கள். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மனமுடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்போ டக்குன்னு நான் கேட்டனாக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? அப்படின்னா பதில் சொல்ல மாட்டீங்க. ரசூல்லாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஹைஜா ரலியல்லாஹு பிறந்தது ஒன்றே ஒன்று தான் பிறந்துச்சோ ஹைஜா ரலியல்லாஹு பத்தியில. 2 ஆண்மக்கள் அதான் ஏற்கனவே சொன்னா, 2 ஆண்மக்கள், 4 பெண்மக்கள். 2 ஆண், 4 பெண். காசிம், அதே போல் தாஹிர், 2 ஆம்பளை பிள்ளைங்க. 4 பெண்மக்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தான். அதனால தான் ஒரு ஆள்னு சொன்னார். அது ஒன்று சொன்னதுக்கு காரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் அப்போ ஒன்று கணக்கு சரி நேர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இல்லை. அவங்களுக்கு மூத்தவங்க 3 பேர் இருக்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு கடைசி, 4வது புள்ள அவங்க, 4வது பெண் புள்ள அவங்க. அவங்களுக்கு முன்னாடி உம்மு குல்சூம் இருக்காங்க, ஜைனும் இருக்காங்க, ருகையா இருக்காங்க, இவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்காங்க. அப்போ 4 பெண்மக்கள். இது எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த செல்வங்கள். அடுத்து இந்த முதல் 2வது கணவனுக்கு பிறந்த ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து உஹத் போரில் பெரிய அளவில் கலந்துக்கிறாங்க. அப்போ இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இவங்க ஹைஜா ரலியல்லாஹு தஆலா கூட இருக்கிறாங்க, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதில் இந்து அவர்களை பற்றி உள்ள வரலாறு மட்டும் நமக்கு தென்படுகிறது. அந்த தென்படுறப்போ என்ன, ஹைஜா ரலியல்லாஹு தஆலா பார்க்குறப்போ அவங்களுடைய மக்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஹிந்து இவங்க வந்து உஹத் போரில் கலந்துக்கிட்டாங்க, பெரும் அளவில் பேசப்பட்டவர்கள்.
அந்த அளவுக்கு போர் புரிந்தவர்கள். உஹது போரில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு பன்முனை தாக்குதல் நடத்தப்பட்ட போது, எதிரிகள் மத்தியில் ரசூலுல்லாவை விட்டுட்டு இவர்கள் ஓடிவிட்ட போது, அந்த நேரத்தில் ஒரு 13 பேர்கள் மட்டும்தான் அவர்களை சூழ்ந்து நிற்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை சூழ்ந்து நிற்கிறார்கள், புறமுதுகு காட்டி ஓடினார்கள். அந்த உஹது போரை பற்றி நம்ம பார்க்குறாங்க, ஒரு பெரிய டாபிக் அது, நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தேவைப்படுகின்ற போது தேவைப்படுற இடங்களில் அதை பார்த்துக்கொள்வோம். ஏன்னா இப்போது உமஹாத்துல் மூமினிங்களை பற்றி பார்க்குறதுனால, முதன்மை தாயை பற்றி பார்க்குறதுனால, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் இதில் பதிவு செய்வோம். இதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஹிந்து அவர்களை பற்றி உள்ள வரலாறு இவங்களோட இணைத்து வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா, அவங்க பசாரானா சிரியா, அதில் வந்து தான் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒட்டகை போர் நடந்துச்சு இல்லையா, அலி அல்லா தாலு அவர்களுக்கும் யாருக்கும் ஒட்டகை போர், மாவியா என்று சொல்வதை விட ஆயிஷா ரத்தாத்தான், இருவருக்கும் இடையில் நடந்த அந்த ஒட்டகை போர் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டகை போரில் இவர் கலந்து கொள்கிறார். இவர் கலந்து கொண்டு உக்கிரமாக போர் புரிந்து அந்த போரிலே உயிர் தொழந்தார்கள் அந்த அணியில். அது போக அந்த பசாராவில் ஒரு வகையான தொற்று நோய் பரவியது. அந்த தொற்று நோயிலையும் இவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு வரலாற்று உண்மையும் பேசப்படுகிறது. ஆனால் அதை விட வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த தொற்று நோயில் 75,000 பேர்கள் இறந்திருக்கிறார்கள் பசாராவில். இப்போ தொற்று நோயின்னு சொல்கிறப்ப இப்போ யாமத்தில் வருதா, என்ன நோய் யாமத்தில் வருது, இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு அப்படி கடந்து வந்திருக்கோம் இல்லையா, பாதி பேர் தப்பிச்சு வந்துட்டோம், அம்மாடி எல்லாம் காப்பாற்றினா, எனக்கும் கொரோனா வந்துச்சு, உனக்கும் கொரோனா வந்துச்சு, அவருக்கு வந்துச்சு, இவருக்கு வந்துச்சு, பாதி பேர் கொரோனாவில் மொத்தா போயிட்டாங்க, பாதி பேர் கொரோனாவில் மொத்தா போகல, அல்லாவுடைய நாட்டை அவனுக்கு டிக்கெட் முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டான் அம்பிடுதே, சரியா, அதுக்கு பேர் மூத்துக்கு பேர் கொரோனா, மூத்துக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க, என்னடா நல்லா தான் படுத்தாரு, காலையில் எந்திரிக்கல, என்னாச்சு, ஹார்ட் அட்டாக்கா, யார் வந்து மிதித்தா மேலே, இல்லை டைம் முடிஞ்சு, ஓவர் டியூட்டி ஓவர், போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எந்த விதமான நமக்கு அனுமதியும் இல்லைன்னு அர்த்தம், நமக்கு ரிஸ்க்கும் தண்ணியும் முடிஞ்சிருச்சுமா, நமக்கு உணவு முடிந்து விட்டது, அதுக்கு மேலே யார் நினச்சாலும் கொடுக்க முடியாது, யார் நினச்சாலும் கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு வேறு எங்கேயும் நீங்கள் போய் பார்க்க வேணாம், எல்லாம் நிறுத்திடுவோம் அவர் டயத்தில். அப்புறம் வந்து இவன் வந்து வெண்டிலேட்டர் போட்டு வச்சு அப்படியே நம்மள்கிட்ட காமிப்பான் பாருங்க, என்னடா அப்படிங்க, இந்த வெண்டிலேட்டர் போட்டிருக்கிற பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா விளங்கும், இதை சின்னதாக இந்த இடத்துல சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா பல பேர் வெண்டிலேட்டரில் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக இதை நான் சொல்கிறேன், 1,000 ரூபாய்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் வெண்டிலேட்டர் போடுறான்னா அதுக்கு பேர் வெண்டிமா, அந்த வெண்டி ஒரு நாள் போடுறான்னா இருக்கிற ஆஸ்பத்திரியை பொறுத்தது, அப்போலோவில் போட்டிங்கன்னா 1.5 லட்சம் ரூபா, கொஞ்சம் அப்படி அப்படின்னா 1 லட்சம் ரூபா, அதுக்கு கொஞ்சம்னா 75,000 ரூபா, ரொம்ப ரொம்ப கம்மியான 50,000 ரூபா ஒரு நாளைக்கு. ஒன்றுமே இல்லை, அந்த மூக்கில் போட்டிருக்கான்ல அதை கழட்டி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ஹலாஸ் முடிஞ்சிடும். அப்போ எப்படி அது மூச்சு விடுற மாதிரி தெரியுதே அப்படின்னீங்கன்னா, மூச்சு உள்ள பம்ப் ஆகுது, மூச்சு உள்ள பம்ப் ஆகுறப்ப இந்த இடம் ஏறி இறங்குது. அப்படி இறங்குறப்போ நமக்கு என்ன தெரியுது, நல்லா மூச்சு விட்றாரு, நல்லா மூச்சு இழுத்து விட்றாரு, மூச்சு வந்து மூச்சு விட்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம காலங்களில் நான் சொல்வது, ஏன்னா எனக்கு வயசு 60 ஆகிறதுனால 59 ஆகிறதுனால சொல்கிறேன், எங்கள் காலத்துலலாம் சொல்லுவாங்க சக்கராத்தினுடைய ஹால்னு, சக்கராத்தினுடைய ஹால் என்னடா கடைசி நேரம், அப்போ அந்த கரெக்டாக அதை தெரிஞ்ச பெண்மணிகள் இருப்பாங்க, அந்த பெண்மணிகள் பக்கத்தில் உட்காந்து களிமா சொல்லி கொடுங்கம்மாங்க, களிமா சொல்லி கொடுங்க அவங்களுக்கு, ஏன் சக்கராத்தினுடைய ஹாலில் இருக்கார், இந்த தொண்டைக்குழிக்கும் நெஞ்சிக்கு இடையில் இழுக்கும்,
இப்படி மேலே ஏறி 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 இறங்கும். அதே தான் இந்த வண்டி. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். என்ன நீங்கள் கொடுத்தாலும் வாய்க்கில் போவாது. நீங்கள் என்னத்தை கொண்டு கொடுத்தனாலும் போவாது, வெளியில் தள்ளும். இப்போ அல்லாஹ் நாடுறது. அதனால் அந்த கொரோனா இருக்கு இல்லையா, அந்த கொரோனா காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நான்லாம் கொரோனாவிலேயே என்னை கொண்டு போய் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிட்டானுங்க. எனக்கு நல்லா தான் இருந்தேன். இருந்தால் நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து விடுங்கன்னு, இழுத்துலாம் விட்டு பார்த்தா ஒன்றும் ஆகலை. நல்லா காப்பாற்றிக்கிட்டான். ஏன்னா நல்லா காப்பாற்றிக்கிட்டான், நல்லா டைமை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கான்னு அர்த்தம். நல்லா போதும் மாறும். சரி, ஆனால் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தொற்று அப்பவும் இருந்திருக்கிறது. 75,000 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல கோடியை தாண்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பல லட்சத்தை தாண்டி கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ பேர் இறக்குறாங்க, எவ்வளோ பேர் வைக்கிறாங்கங்கிறதை விட அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, ஒரு தொட்டு ஒரு ஊருக்கு வந்துருச்சுன்னா அந்த ஊரை விட்டு போகாதீங்கன்னா, அந்த ஊருக்கு யாரும் வராதிங்கன்னா. இதென்ன பண்ணானுங்க, ஃப்ளைட்டை நிப்பாட்டினானுங்க, ட்ரெயினை நிப்பாட்டினானுங்க, பஸ்ஸை நிப்பாட்டினானுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டினானுங்க, ஊரடங்கு போட்டானுங்க, எல்லாம் போட்டானுங்க. இதுக்கெல்லாம் யார் முதல்ல சொல்லி கொடுத்தது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம எங்கேயா வெளில சொல்லியிருக்கோமா? ஏ ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சொல்லலை. எதுக்காக இந்த நேரத்தில் இதையும் சொல்கிறேன்னா, இப்போ என்னப்பா கொரோனாவில் நல்ல கையை அழுத்தி கழுவ வேண்டும். எப்படி கழுவ வேண்டும்? கோதி கோதி கழுவ வேண்டும். இப்படி கழுவ வேண்டும், அப்படி கழுவ வேண்டும், இப்படி கழுவ வேண்டும். ஒழு செய்கிறதுக்கு எங்களுக்கு மெத்தேடாக இருந்தாண்டா. நாங்கள் தினம் 5 வேளை ஒழு செய்கிறதே வந்து இப்படிதே, அது மூக்கு வழியாக தான் வரும். மூக்கில் நல்ல தண்ணியை செலுத்தி வெளியில் எழுங்க சளியே அப்படின்னு சொல்லி தர்ற மார்க்க இஸ்லாம். வாயை நல்லா கொப்பிளிங்க, தேய்ச்சி கழுவுங்க, வாயை கொப்பிளிங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி கொடுக்குங்கிற வழி இல்லையா? அப்போ இது அவங்க மற்றவங்களாம் பாருங்கள், விளக்க பிடிங்கன்னாங்க, பெல் அடிங்கன்னாங்க, டான்ஸ் ஆடுங்கன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அறிவுபூர்வமாக சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். இதை போய் நம்ம சொன்னோம்னா சொல்லலை. அதனால தான் அத்தனை இன்றைக்கு இருக்கிற ஹியாப்லேருந்து எல்லாத்துக்குமே காரணம் என்னதான்னா, சத்தியத்தை சொல்ல வேண்டிய நாம் சொல்லலை, யார் யாரோ நமக்கு சொல்லித்தரான். திருமலை குரானுடைய வசனத்துக்கு விளக்கம் யாரா, தப்சீர் யாரா கொடுக்குறான்னா மற்றவங்க கொடுக்குறாங்க. ஏன் எப்படி கொடுக்கணும்னு தெரியாமலே கொடுத்துட்டு இருக்கான் இல்லையா? இதெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம போவோம். முக்கியமாக இவங்க அல்லாஹ்வுடைய ரசூலால் நேசிக்கப்பட்ட, மிக மிக நேசிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ் நேசித்தார். ஏன்னா 25 வயது ரசூலுல்லாஹ்க்கு, அவங்களுக்கு 40 வயது திருமணம் முடிக்கின்ற போது அந்த ஒரே மனைவியோடு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வாழ்ந்தார்கள். எத்தனை வருடம்? 25 வருடம். 1-2 வருடம் இல்லை, 25 வருடம் அந்த ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்தாங்க. நான் இது லைட்டாக தொட்டேன். நான் முக்கியமான இடம் இது. ஒரு ஆணுக்கு எந்த நேரத்தில் உணர்வுகள் அதிகமாக இருக்கும்? இளைஞனாக இருக்கின்ற போது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது இந்த அநியாயக்காரர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டில் ஒன்று என்னது, இவர் வேற மாதிரி, இவர் நிறைய பொண்டாட்டியில் கட்டிக்கிட்டாரு, நிறைய பேரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அப்படி அப்படிலாம் என்னென்னமோ பேசுகிறானுங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏண்டா 50 வயசுக்கு 55 வயசுலேயேடா ஒருத்தனுக்கு தேவை? 50 வயசு வரையிலும் ஒரு மனைவியோடு வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 50 வயது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறக்கின்ற போது அவர்களுக்கு 65 வயது. 65 வயது. அப்போ எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்க ரசூலுல்லாஹ், எந்த அளவுக்கு அந்த மனைவியை நேசிச்சிருப்பாங்க? எப்படி ஒரு மனைவி நேசிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு உதாரணம்.
அவர்கள் மிக 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 கஷ்டத்தை அனுபவிக்கின்ற போது கூடவே இருந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். எல்லா விஷயத்திலையும் ஒத்துழைத்தார்கள். அத்தனை விஷயத்திலையும் ஒத்துழைத்தார்கள். பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். செல்வ சீமாட்டி ஊர் விளக்கம் பண்ணுறாங்க. எந்த அதிலே மக்காவில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு யாரெல்லாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஊர் நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்பட்டதில் பள்ளத்தாக்கு, அதாவது அதுக்கு பேரே அபுதாலிப் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் இவர்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி அந்த பள்ளத்தாக்கில் போய் இவர்களும் அவர்களுடைய குடும்பமும், இவங்க பரவாயில்லை அல்லாஹ்வுடைய ரசூல் அல்ல அபுதாலிமும் போனார், எல்லாரும் போனார். அதில் போய் அந்த இடத்துல இருந்தாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் போயிருந்தாங்க. எல்லோரும் எல்லாம் துண்டிக்கப்படுகிறார். தண்ணி இல்லை, வெண்ணி இல்லை, எதுவும் கிடையாது, உணவு கிடையாது, எதுவும் கிடையாது. இதையெல்லாம் மீறிக்கொண்டு அல்லாஹ் ஒரு பக்கம் உதவியை செய்தால் அவர்கள் தாய் வீட்டு சொந்தத்தின் வழியாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாய் வீட்டு சொந்தத்தின் மூலியமாக, அது ஒரு நீண்ட வரலாறு. ஆனால் இந்த அந்த பள்ளத்தாக்குலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம், 3 ஆண்டுகள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக இறப்பு செய்தவர்கள் அபுதாலிப் அவர்கள். அபுதாலிப் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எல்லாமாக இருந்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய தரப்பில் இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம், உதாரணம் அது. மரண தருவாயிலே அபுதாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் போய் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள், இப்போது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடம் விரைஞ்சுகிறேன். மண்டாடுறாங்க. அந்த பக்கம் அபுஜெயிலிருந்து அத்தனை கூட்டங்கள் நிற்கிறது, அந்த பக்கம் நிற்கிறாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க தானே, எல்லாம் சொந்த. அவர்கள் நின்று கொண்டு, அபுதாலிபே, இவ்வளவு நாளாக இருந்த இந்த மார்க்கத்தை விட்டுவிட போகிறாயா, இந்த மதத்தை விட்டுவிட போகிறாயா? கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கிறாங்க. கடைசியில் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் வகையறகிறான். என்ன வகையறகிறான்? நீ நாடியவரை எல்லாம் இஸ்லாத்திலே கொண்டு வர முடியாது. நீ நாடியவரெல்லாம் அழைக்க முடியாது. நாடியவருக்கெல்லாம் இஸ்லாம் கிடைக்காது. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரசூலை எல்லா வகையிலும் பாதுகாத்த அபுதாலிபை விடையா யோசனை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இப்ப அல்லாதான் நாடும், ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் நாடுறது. உங்களுக்கு எனக்கும் நீங்கள் நானும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்போ நோம்பு நோட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது அல்லாஹ் செய்த கிருபை இல்லையா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை இல்லையா? யோசனை செய்து பாருங்கள். இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கும். எப்படிப்பட்டதாக நடக்கும்? பல பேர் தாவாவுடைய வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம். தாவாவுடைய வேலையில் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப இஸ்லாத்தை பற்றி சொல்கின்ற போது பல பேருக்கு சொல்லுவோம். நல்ல மாணவ இயக்கத்தில் இருக்கின்ற போது, இந்திய மாணவ இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒருத்தர் டாக்டர் சேப்பன் அவர்கள் ஒருவர் அழைச்சிட்டு வர, எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். நான் அவரும் தாவாவுடைய வேலைகளில் நிறைய இடங்களுக்கு போவோம். நிறைய இடங்களில் களிமா சொல்லி கொடுப்பதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். அவரே இது பண்ணுவார், இஸ்லாம் தான் சரி என்று சொல்வார், எல்லாமே செய்வார். அப்படி ஒரு ஒருத்தர் அலுவலகத்தை கூப்பிட்டு வர்றார். 81 அங்கப்ப நாங்கள் இந்த அலுவலகத்துக்கு வருகின்ற போது முக்கியமாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படின்னா, புத்த புக்கு, புத்த புக்குன்னா பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு அந்த காவி சால்வையை போட்டிருப்பாங்க, கீழே ஒரு முண்டு மேலே ஒரு துண்டு,
இப்படி போட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் நம்ம எஹ்ராம் ட்ரெஸ் மாதிரி இருக்கும், அது காவியில் இருக்கும். ஒரு ஜோன்லாம் போய் போட்டிருக்காரு, வந்தார், உட்கார்ந்தார், டீ வாங்கி பிஸ்கெட் வாங்கி அவரை உபசரித்தோம். எல்லாம் செஞ்சு யார் வந்தாலும் சரி, திருமறை குரான் மொழிபெயர்ப்பை பரிசீலிப்பது அண்டையிலிருந்து இன்றைக்கு வரலும் உள்ள பழக்கம். இன்றைக்கு கூட இந்திய தௌஹீத் ஜமாத் ஒரு அற்புதமாக மொழிபெயர்ப்பை திருமறை குரானை கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மதமற்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கொண்டு போய் அதை அன்பளிப்பாக சேர்க்க வேண்டும், அன்பளிப்பாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, நல்ல எண்ணத்திலே அதை இந்திய தொகுதி மாத் மொழிபெயர்த்திருக்கிறது. அப்துரஹ்மான் உமரி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த மொழிபெயர்ப்பு திருமறை குரான் இப்போது தமிழகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் போகிறது அப்படி அங்கே ஜான் ட்ரஸ்ட் குரானே அவருக்கு கொடுக்குறேன். கொடுத்த உடனே அதில் கையில் கூட தொட மாட்டேங்கிறார், அப்படி தள்ளுற. நான் சொல்கிறேன், மறுபடி குரான் நீங்கள் படித்து பாருங்கள், தமிழில் தான் இருக்குது, அது இதுக்குள்ள பெருமாளேந்து வந்தது. ஆனால் தமிழ் பரமக்குடிக்காரர், நல்லா தமிழ் பேச முடியும். அவங்க பர்மாவில் அவங்க ஃபேமிலி போய் செட்டில் ஆகிடுச்சு, அவங்க முழுக்க முழுக்க புத்திஸ்டாக மாறியவர்கள். அவரும் அவருடைய தம்பியும் பெரிய மாங்க்கு, ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கொள்ள மாட்டுக்கிறார். டாக்டர் சேப்பண்ணதுக்கு சொல்கிறாரு, சுவாமி அந்த குரானை எடுத்து உள்ளே வைங்களேன் அப்படிங்கிறார். நான் திருமறை குரானை கொடுக்குறேன், அவர் எடுத்து வைக்கிறதுக்கு மறுக்கிறாரு. இப்படி சம்பாஷணை நடக்கிறது. கடைசியில் சேப்பன் எடுத்து உள்ள அவர் ஜோல்லாப்பையில் வச்சுட்டார். பின்பும் விடலை, தொடர்ந்து அவரை நேரடியாக பார்ப்பது, சேப்பனுடைய வீட்டில் சந்திப்பது, அவர் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வது. ஆனால் இப்படிலாம் இருந்தாலும் அவர் வந்து தலித் சகோதரர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக மாறினார். அப்படி பிரச்சாரம் பண்ணுறப்ப வில்லிவாக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், இந்த அம்பேத்கர் வந்து இஸ்லாத்துக்கு போகலை, அவர் முழுக்க முழுக்க புத்திஸ்டமாக தான் ஏற்றுக்கொண்டார், புத்தத்தை ஏற்றுக்கொண்டால் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டால் பௌத்தம் தான் உண்மை என்று சொன்னார். இவர்கள் சில பேர் அந்த எங்கப்பா அங்கப்பநாயகன் தெருவில் இருக்கக்கூடிய பல பேர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அப்படின்னு பேராசிரியர் ஜவஹர்லால் பேரையும் என் பேரையும் சொல்லிய மேடையில். ஆனாலும் விடலை, போனோம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போட்ட நிகழ்ச்சியில் அவரை கேள்வி கேட்கறதுக்காக அனுப்பினோம். அந்த மாதிரி விதங்களில் எல்லா விதங்களில் திடீரெண்டு 1993 நவம்பர் மாதம் 3rd ஆஃபீஸுக்கு வர்றார். வந்தவர் உட்கார்ந்தார், வாங்க சுவாமி என்ன உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்லிட்டு டீ சாப்பிடலான்னு சாமி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு சொன்ன வார்த்தை தான் முக்கியம், நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கொஞ்சம் பதறிட்டேன், என்ன சுவாமி சொல்கிறீங்க, இல்லை நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது எனக்கு கொடுங்கையூரில் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா ஒரு 10 நடைபெற இருக்கிறது, ஒரு அழைப்புதல் வந்திருக்குது. அதில் ஏகே அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் அவங்க தான் திறக்கிறாங்க, பள்ளிவாசலை திறக்கிறாங்க. அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அவர்கிட்ட சொல்கிறேன், சுவாமி ஆனந்தா சுவாமி அவருடைய பேர், சுவாமி நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்படும், சாதாரணமான விஷயம் ஒரு 10 தான். அப்படியே மௌனம் சாதிக்கிறார், எதுவும் பேச மாட்டேங்கிறார், என்னையும் மறுபடி பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்த்து கொண்டு இருந்துட்டு அடுத்த விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியம். நான் பதறிட்டேன், நான் நாளைக்கு என் மனது மாறிவிட்டால் நீ அல்லாவிடம் பதில் சொல்வாயான்னு கேட்டார். இன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கின்னு வந்துட்டேன், நாளைக்கு என் மனசு மாறிடுச்சுன்னா நீ எல்லாட்ட பதில் சொல்லுவாய். அவரை அங்கேயே உட்கார வச்சுட்டு அது லோகருடைய நேரம் ஓர வேகமாக இல்லையா
மூலான தான் இப்போது அவர் தான் இருக்கார்னு நினைக்கிறேன். அங்கம்நாயத்தர் பெரிய பள்ளியில், மூத்தர் பள்ளியில், அங்கே போய் மாமூரில், மைதே மாமூரில் நான் அங்கே போய் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் உடனே நீங்கள் எப்படியா அலிமாஜியாரை பாருங்கிறேங்கிறார். அலிமாஜியார்கிட்ட போகிறேன், அவங்க தான் செயலாளர். அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே, எப்பா அது என்னப்பா நீ இஸ்லாம் அது இதுங்கிற, அது சரியாக வருமா தெரியலையாப்பா, இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் வெளிப்பள்ளியில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறேன். வெளிப்பள்ளியில் எல்லா ஏற்பாடையும் செய்வதற்கு தயார். அஷருடைய நேரம், லோருடைக்கு வந்திருக்காரு, அசருடைய நேரம். அசருடைய நேரத்தில் அப்போ அன்சாரி மாமா, தொப்பிக்கடை அன்சாரி மாமா மூத்தாயிட்டாங்க. அவருக்காகவும் அதிகம் அதிகமாக உங்களுடைய பிரார்த்தனையில் சேருங்க. அவர் வந்து மாவட்ட சொன்ன மாமா ஒரு என்ன செய்யணுமோ மாற்றிக்கிட்டே அவரை சரி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற. அவர் கூப்பிட்டு போய் ஒரு நல்ல வெள்ளை சட்டை, வெள்ளை லுங்கி வாங்கி கொடுத்து, ஒரு அவர் தொப்பி கடை வேறு, தொப்பி நல்ல தொப்பி எல்லாம் இது பண்ணி ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நான் உள்ள பள்ளிவாசலில் ஆளை தேடுறேன், எங்கடா காணமேன்னு. ஏன்னா இவர் இவரை இப்படியே இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தது, அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறப்ப அப்படியே தலைகீழ் மாட்டோம். கலிமா சொன்னார், இன்றைக்கும் தாயி 1993 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு 2022 அவருக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை, நல்ல ஃபஸ்ட் கிளாஸான பையன், நல்ல பிள்ளை, இன்றைக்கும் தாவா செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் இஸ்லாத்தை பிற மக்கள் மத்தியில் எடுத்து போய் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் சேர்க்கிறோமான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை, பதில் வராது. ஏன்னா அந்த எண்ணம் உள்ளே இருக்கணுமே, இருந்தால் தானே வெளியில் வரும். சேர்த்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு சொல்கிறோன்னா ஹிதாயத்துக்கிறது அல்லாஹ் தரப்பில் உள்ளது, அல்லாஹ் கொடுத்துட்டான். அதே நேரத்தில் அவரை கொண்டு வந்து விட்டார சேப்பன், நானும் மண்டாடி பார்த்துருக்கிறேன். அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சினோம், இஸ்லாத்து பக்கம் வாங்க சேப்பன், நான் அபுத்தாலிபாகவே இருப்பேன். என்கிட்ட சொன்ன வார்த்தைங்க, நான் இப்போ சொல்கிறேன், அபுத்தாலிபாக இருந்தால் நீங்கள் இறந்து விட்டால் உங்களுடைய ஜனாசாவை நான் தூக்க முடியாது. அவர் இறந்தபோது வேற வழியே இல்லாமல் அந்த பிணத்தை பார்த்து விட்டு வந்தேன். ஆனால் இதாயத்து அவர் கூட்டிட்டு வந்த ஆனந்தா சுவாமிக்கு இதாயத்து கிடைக்குது, ஆனால் அவருக்கு அல்லாஹ்வுத்தால இதாயத்தை கொடுக்கல. அதனால் இந்த விஷயங்கள் என்னன்னா, இஸ்லாம் என்பது அவர்களை தேடி செல்லக்கூடிய ஒன்று. அபுத்தாலிப் அவர்களுக்கு கிடைக்கல, ஆனால் அபுத்தாலிபுக்கு பின் வந்த அத்தனையும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல அப்பாஸ் அல்லா தலைவர் ஏற்றுக்கல, பின்னாடி அப்பாஸ் அல்லா தலைவர் ஏற்றுக்கொள்றாங்க. முதல்ல ஹம்சார் அல்லா தலைவர் ஏற்றுக்கொள்ளல, அப்புறம் ஹம்சார் அல்லா தலைவர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் முதல் முதலில் சத்தியத்தை சொல்கின்ற போது எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதிஜானாயிவர்கள். எந்த இதுவும் கேட்கல, என் கணவர் சொன்னால் அது உண்மை, அளப்பரிய நம்பிக்கை, உச்சபட்ச நம்பிக்கை. அதனால தான் ரசூலை நேசித்தார், அதிகமதிகமாக நேசித்தார்கள், எப்போதும் நேசித்தார்கள். அதுதான் வந்து ஆயிஷா சித்திகா சொல்கின்ற போது, பல சமயங்களில் வாய்விட்டு சொல்வார்கள், என்னடா ஹதிஜா வைத்த கொழும்பு மாதிரி இருக்காது, ஹதிஜா மாதிரி இருக்காது என்றெல்லாம் வாய்விட்டு சொல்வார்கள் என்பதையெல்லாம் நான் பார்க்கிறேன். இப்போ அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா இது? இப்போ அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? ஹஜ்ஜாரல்லா தாலானு அவர்களுடைய சரியாக ரசூல் சல்லாஹு அவர்களுக்கு நபித்துவம் அடைந்து 10 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போது இவங்க மூத்தாகிறாங்க. அபுத்தாலிபும் மூத்தாயி, சில ஹதீஸில் 3 நாட்கள்னு வருது, சில இதில் 3 மாதங்கள் வருது. அந்த நேரத்தில் இவங்களும் அடுத்து மூத்தாயிடுறாங்க. இதை துயரம், துக்கமான ஆண்டுன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு துயரமான வருடம் இது, மிக துன்பமான வருடம். மிக நேசித்த 2 நபர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு பிரிந்து விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்கின்றதை நம்ம பார்க்கின்ற போது அது எவ்வளவு பெரிய துக்கமாக இருக்கும். 65வது
வயது அவங்களுக்கு. அதில் மக்காவில் ஹுஜூன் திராட்சை தோப்பில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹைதர் அல்லா தலானவர்கள் தொழுகை இல்லை, அப்போ தொழுகை வந்து கடமையாகலை, அதனால் தொழுகை இல்லை. கபூரில் வந்து அல்லாவுடைய ரசூல் அவர்களை இறங்கினார்கள். இறங்கி அவர்களே கபூரிலே அவர்கள் அடக்கம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு ரமலானில் தான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது, ஒரு ரமலானில் தான் அவங்களுடைய உயிர் பிரிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்ன அல்லாவுடைய ரசூலுடைய தாய்மார்களின் முதன்மையானவர்கள். இன்னும் நிறைய உங்களை பற்றி நம்ம பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பேசலாம். ஆனால் ஹிஜ்ரத்துக்கு முன்பாகவே இவர்கள் உயிர் பிரிந்து விட்டது. ஹிஜ்ரத் நடக்கலை, ஹிஜ்ரத்தை அவர்கள் போகலை, மதீனாக்கு போகலை, மதீனாவுக்கு முன்னாடியே உயிர் பிரிந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் 3 வருடம் எந்த பெண்ணையும் திருமணம் செய்தீர்கள், ஒத்தாயிட்டாங்க. அங்கே அரபிகளுடைய பழக்கம் இருக்கிறப்பே 4 பேர் வச்சுக்கிடுவோம், 5 பேர் வச்சுக்கிடுவோம். அப்போ 4 பேருங்கிறது நமக்கு இப்போ அல்லாஹ் விதித்திருக்கின்ற விதி, அப்போது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அதை அந்த பெண்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நாட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு பெண்மணியோடு 25 ஆண்டுகள் தன்னுடைய 50வது வயது வரையிலும் வாழுகிறார்கள். அப்புறமும் பல பேர் தூது போகிறாங்க, ரசூல்லா இப்போதான் மொத்தாயிட்டாங்கல்ல, இப்போ பிள்ளைய வேற சின்ன பிள்ளைகளாக இருக்க, அந்த பிள்ளைகளுக்காவது நீங்கள் இது பண்ண வேண்டாமா? ஏன்னா ஃபாத்திமா ரலாதும் ரொம்ப சின்ன பிள்ளை, அவங்களுக்காவது நீங்கள் இது பண்ண வேண்டாமா? நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இன்னொரு மறுமணத்தை செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவங்க மத்தியில் போகிறப்ப கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 3 ஆண்டு காலங்கள் மௌனம் காக்கிறார்கள். பின்பு தான் ஒரு அந்த எல்லா பக்கமும் போய் சொல்லக்கூடிய பெண்மணிகள் இருப்பாங்களே, அந்த மாதிரி போனாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க போய் இது பண்ணுறாங்க. அப்போ சவுதாரர்கள் இல்லாவத்தரான, 2வதாக யாரை மணமுடிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சவுதா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்குறப்போ அந்த பரம்பரையிலேயே இவங்க தான் முதல்ல, அவங்க மக்காவை சேர்ந்தவங்க, அந்த பரம்பரையிலேயே அவங்க தான் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். அவங்களுடைய முதல் திருமணம் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவருடைய முதல் திருமணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிக நெருக்கமான தோழர் ஜுவைல் இப்னு அம்ர், அவருடைய சகோதரர் ஜுக்ரன் இப்னு அம்ர், இவங்களை திருமணம் செய்திருந்தார்கள். இப்போ திருமணத்தை பொறுத்த மாத்திரத்தில் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவங்க குடும்பம் ஏற்றுக்கொண்டது. அந்த நிலைமையில் அபிசீனியா ஹிஜ்ரத் இருக்குது பாருங்கள், ஹிஜ்ரத் 2 ஹிஜ்ரத் இருக்குது, ஒன்று அபிசீனியா ஹிஜ்ரத் முதல் ஹிஜ்ரத், 2வது மதீனா ஹிஜ்ரத். அந்த அபிசீனியா ஹிஜ்ரத்திலையும் அவர் வந்து கலந்து கொண்டவர், அதை கலந்து கொண்டு அதுலேயும் பங்கு பெற்றவர்கள் கணவனும் மனைவி. இந்த அபுதாலிப் பள்ளத்தாக்கு இருக்கிறதே அதில் ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்களே, அப்படி ஊர் விளக்கம் செய்யப்பட்டதிலேயும் அவர்கள் இருந்தார்கள். அபுதாலிப் பள்ளத்தாக்கிலும் அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு உள்ள மனுஷி. ஒரு தடவை தன் கணவரிடம் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்னை நோக்கி வருகின்றது போல் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல குறிப்பிட்டிருக்கிறேன், இருந்தாலும் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, சில பதிவுகளை பதிவு செஞ்சிடணும். கனவுகளில் நல்ல கனவு இருக்குது, கெட்ட கனவு இருக்குது. கனவு 2 விதம், ஒன்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வருகின்ற கனவு, மற்றொன்று சைத்தான் தரப்பிலிருந்து வருகின்ற கனவு. சரியா, 2 கனவு வரும். ஒரு நல்ல கனவுகள்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் சில கனவுகள் பார்த்தீங்கன்னா அது குழப்பமாகவே இருக்கும், ரொம்ப குழப்பமாக இருக்கும், நம்மளை யாரோ உட்காந்து அமுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஓட முடியாது, அப்படியே விழிச்சு பார்ப்போம், உடம்பெல்லாம் வெறுத்து போயிருக்கும், அந்த மாதிரி. ஆனால் சில கனவுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சந்தோஷமாக, மனசுக்கு இதமாக இருக்கும். அது அல்லாஹ் செய்கின்ற முன்னறிவுகளாக அமையும். அப்போ அந்த கணவர் சொல்கிறார்,
இல்லை அப்படி ரசூல் கனவுல கண்டியா? அப்படின்னா வந்து கண்டிப்பா சொல்றார், அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய ரசூல் நான் மூத்தா போன பின்பு நான் மிக சமீபத்தில் இறந்துடுவேன்னு நினைக்கிறேன், இறந்த பின்பு அல்லாஹ்வுடைய ரசூலே உமக்கு கணவனாக வருவார் அப்படின்னு சொல்றாரு. முதல் கணவன் சொல்றாரு பாருங்க, முதல் கணவர் இந்த முன்னறிவிப்பே செய்கிறார். அவர் இந்த மாதிரியும் சொல்றார். அப்புறம் இன்னொரு ஒரு கனவு காண்றாங்க, சந்திரன் பூரண சந்திரனை தன் அருகில் வருவதை போல கனவு கண்டார்கள். இதெல்லாம் முடிஞ்சிருது, இதெல்லாம் முடிஞ்சது முன்னாடி உள்ள நிலவு, அந்த நிகழ்வுகளை பின்னாடி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு மனம் முடித்து கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. அந்த முயற்சி செய்கின்ற போது முதல்ல ரசூல்லா ஒத்துக்கல, அந்த ஒத்துக்கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையிலே அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து நிறைய சொல்கிறாங்க, இல்லை நீ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு துணை தேவை, ஏற்கனவே அவர் கணவனை இழந்திருக்கிறார், அந்த கணவனை இழந்த ஒரு பெண்மணியாக இருக்கின்ற அவரை நீங்கள் ஏன் மனமடித்து கொள்ளக்கூடாது என்று அந்த மணப்பெண்களுக்கு இடையில் பேசுவாங்க பாருங்க. அந்த மனம் முடித்து வைப்பதற்காகவே பேசக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பேசக்கூடிய அந்த பெண்மணி வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கு இடையில் அந்த மனம் முடித்து வைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அதை பேசுகிறாங்க. முதல்ல ரசூல்லா வந்து ஒத்துக்கல, எதுக்குமே ஒத்துக்கொள்ளாத, இல்லை இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அந்த இந்த ஹவுலா என்று சொல்லக்கூடிய ஹவுலா பிந்த ஹக்கீம் அந்த பெண்மணியுடைய பேர், அவங்க என்ன சொல்கிறாங்க, மீண்டும் 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 ரசூல்லாட்ட வர்றாங்க. இவங்க தான் முதல்ல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ரசூல்லாவுக்கும் மனம் முடித்தவங்க. ஒரு வயதான பெண்மணி அவங்க, அவங்க வந்து மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, வாங்க நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் மனம் முடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4வது அத்தியாயத்தில் 85வது வசனம் பாருங்கள், யார் நன்மைக்காக பரிந்துரைக்குண்டார்களோ அவர்களுக்கு அந்த நன்மையிலே பங்கு உண்டு, அந்த மிகப்பெரிய பங்கு அவங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள், அந்த நன்மைக்காக இவங்க பரிந்துரை செய்கிறாங்க. 3 வருஷம் அப்படியே மெதுமெதுவாக கழியுது, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க, மெதுமெதுவாக கழியுது, இப்படியே போகுது. ஆனால் நீங்கள் இவங்கன்னா கல்யாணம் ஆகி கணவன் இழந்தவங்க சௌதா, இன்னொரு பெண்மணி இருக்காங்க அவங்க கன்னி பெண், நீங்கள் அவங்களையும் நீங்கள் விரும்பினால் மனம் முடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறப்ப கன்னி யாருன்னு கேட்குறாங்க ரசூல்லா. கன்னி யாருன்னு கேட்குறப்போ ஒரு முக்கியமான பெயரை சொல்கிறார்கள், உங்களுடைய நண்பருடைய மகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கன்னி எனக்கு வேணாம், இப்போதைக்கு ஒரு வாழ்க்கையை இழந்த ஒருவருக்கு தான் வாழ்க்கை தேவைப்படுகிறது, அந்த ரீதியில் வந்து அவங்கள மனமுடித்து கொள்வதற்கு தயார்னு சொல்கிறாங்க. சவுதார் இல்லாதவங்க ஏற்கனவே கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்டவங்க இல்லையா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்டதுனால அவங்க எல்லா வகையிலையும் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. இந்த திருமணத்தை வந்து மனமுடித்து வைப்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தரப்பில் இருந்து தான் மனமுடிப்பு செய்யப்படுகிறது. இதுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். அது இவங்க தந்தைகிட்ட வந்து இதை கேட்குறப்போ தந்தை சொல்கிறாரு, என் மகள் ஒத்துக்கொண்டால் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, தாராளமாக மனமுடித்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாரு. அவங்க இது அவர் தந்தை வந்து இஸ்லாத்தையே ஏற்கலை, ஆனால் அதே நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள், மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் வந்து ஒரு நல்ல பொருத்தமான ஜோடி அவங்களுக்கு மனம் முடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதாவுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு சம்மா அவர் வந்து இதாக இருந்து தலைமையில் நடைபெறுகிறது, அந்த திருமணம் நடைபெறுகிறது. இஸ்லாத்தை ஏற்ற பின்பு மிக வருந்தி பார்த்தவர் இவர் என முதல்ல வந்து இந்த திருமணத்தை
எப்படி நடத்த வேண்டும் என்பதில் வந்து அவருக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கிறது. அப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. மக்காவை வைத்து திருமணம் நடந்திருக்குது. நல்லா அப்படி ரசூலுட்ட நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஹைஜார் இல்லாதனும் நேரடியாக பயிற்சின்னா ஹைஜார் இல்லாதனும் எல்லாமாக இருந்தார்கள். ரசூல்லாவுக்கு எல்லாமே இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே அவங்க தான். அதில் ரசூல்லாவை அவ்வளோ நேசித்தாங்க. இவங்க வந்து நேரடியாக அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அவர்கள் பயிற்சி பெற்றார்கள் என்பதை பார்க்குறோம். அதே போல் சவுதான் அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு எந்த விதமான வலிமாவோ சில அவங்க கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஆடை இருங்க, மாடை இருங்க, ஒட்டகத்தை இருங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. ஏன்னா நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா வலிமாங்கிற பேரால் நம்ம பண்ணக்கூடிய அட்டகாசம் இருக்குது இல்லையா, அந்த அட்டகாசம் என்ன வலிமா சுண்ணத்து, என்ன சுண்ணத்துன்னு நான் கேட்குறேன், என்ன சுண்ணத்து? ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தார்கள், யாருக்கும் தெரியாது, ரெண்டே ரெண்டு சாட்சிகளை வைத்து கொண்டு முடித்தார்கள். நேற்று இரவு தான் எனக்கு திருமணம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய அப்துர்ரஹ்மான் பின் அவுபை பார்க்குறோம். அவுபிட்ட வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு ஆட்டு தொடை கிடைக்காதா என்று கேட்டதை மட்டும் வலிமா வலிமா வலிமான்னு வலியுறுத்தி, அந்த வலிமாக்குத்தான் நாங்கள் போகிறோம் போகிறோம்னு சொல்லி ஆடம்பர விருந்துகளில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வர்றோமே, எந்த நியாயம்? எதையும் தடுக்க முடியாது, எதையும் நமக்கு தடுக்க முடியாது. ஆனால் எல்லா ஆடம்பரங்களும் கேட்டால் நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்றபடி கொடுக்குறாங்க. சாதாரணமாக முடிச்சிட முடியுமா? உங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி கொடுங்க. ஆடம்பரம்னா நீங்கள் சொல்கிறது ஆடம்பரம் ஆயிருமா அப்படிலாம் கேட்குறோம் இல்லையா? அப்படி இல்லைங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் எதில் பரக்கத்து இருக்கு. எளிமையான திருமணங்கள் இருக்கிற இடத்தில் தான் பறக்கத்திற்கு. எத்தனை இன்றைக்கு என் கண்ணு முன்னால் நடந்த எத்தனையோ திருமணங்கள் அல்லா போதுமானவன், அவ்வளவு தடப்படுதலாக நடந்த திருமணங்கள் 6 மாசத்தில் 3 மாசத்தில் ஏன் 3 நாளில்? நேற்று இரவு திருமணம் மிக தடப்படுதலாக பல கோடிகள் செலவு. அடுத்த நாள் காலையில் பெண் சொல்கிறார், என்னைக்கு அந்த கணவனை பிடிக்கவில்லை. இது நடந்திருக்கான்னு கேட்குறீங்களா? கீழக்குரலில் உள்ளவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேளுங்க, நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய கதையை தேட்டுக்கிறீங்க. அப்போ எளிமை இல்லாத ஒன்றிலே பறக்கத்தை எங்கேருந்துங்க வரும்? யார் பறக்கத்தை கொண்டு வருவான்? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை, எந்த விதமான இதுவும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இவர்களுக்கு எல்லாம் யார் கொடுத்து விடுறான்னா, சாதி இப்னு உபாதா கை நிறைய மாவு கொடுத்து விடுறார். மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் கொடுக்கின்ற சாப்பாடுன்னு ஒருத்தர் கொடுத்து அனுப்புறார். இதான் நடந்திருக்கு, இதைத்தான் பார்க்குறோம். இன்னும் நிறைய இருக்குது, அந்த நிறைய ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போது சௌதார் அல்லாத்தரம் இன்னும் சில விஷயங்களை நம்ம உள்வாங்கி பார்த்துட்டு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது, நேற்றே சொன்ன மாதிரி நேற்றில் இன்றைக்கு சொல்கிற மாதிரி நாளைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றிலே இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கால் எடுத்து வைப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறை பார்த்துருக்குறோமா கேட்டிருக்கிறோமா என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய கேட்டிருக்கிறோம், அவங்க வரலாற்றை பல பேர் கேட்டது இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அறிவு சுவரம் ஒரு பெரிய சுரங்கம், அறிவு சுரங்கம். இந்த உலகத்துக்கே நிறைய ஹதீஸுகளை விட்டுவிட்டு சென்றவர்கள், 2200 ஹதீஸுகள் அவர் மூலியமாக அறிவிக்கப்பட்ட சஹீஹான ஹதீஸுகள் 2200. ஆனால் இந்த சௌதார் அல்லாஹ்வுடன் அறிவிக்கப்பட்ட ஹதீஸு வெறும் 5 ஹதீஸ் தான், வெறும் 5 ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோ பயந்து 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 சொல்லுவாங்க. சௌதார் அல்லாஹ்வுக்குள்ள சிறந்த குணங்கள், நல்ல நிகழ்ச்சிவையாளர். அதனால் நம்ம நாளைக்கு லைட்டாக பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹுடைய வரலாற்றுக்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ரம்ளானுடைய சிறப்புகளை பெறக்கூடியவர்களாக, இந்த ரம்ளானில் அதிகம் அதிகமாக பாவம் மன்னிப்பு தரக்கூடியவர்களாக, அல்லாவிடம் முழுமையாக ஒப்படைக்கக்கூடியவர்களாக, அல்லாவினுடைய சிறந்த அந்த நற்கிருபையை பெறக்கூடிய மக்களாக
நம்மளை அல்லா ஆக்கட்டும். அதே போல் அந்த ஹஜ்ஜத், இந்த இரவு தொழுகைன்னு சொல்லி முன்னிரவு தொழுகையை தொழுது விட்டு அந்த பின்னாடி உள்ள தஹஜ்ஜத்தை நம்ம விட்டுடுறோம். அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை முன்னோக்கியும் தொழுதிருக்கிறார்கள், பின்னோக்கியும் தொழுதிருக்கிறார்கள். என்றாலும் கூட அது இஷாவோடு சேர்த்து தொழுதாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஹதீஸுகள் பெரும்பாலும் இல்லை. அதனால் தஹஜ்ஜத் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கான பயிற்சிக்கான நேரம் இந்த ரமலான். இந்த ரமலானிலே அந்த பயிற்சிகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து சிந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.